நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை வேண்டிக் கொள்வோம் அன்பின் நல்ல ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி படைக்கிறோம் உமை உளமாற போற்றுகிறோம் இந்த நாட்களில் நேரங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்புக்காக உம்முடைய அளவில்லா அன்புக்காக வழிநடத்துதலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இன்றைக்கு நாங்கள் இருப்பது உம்முடைய நிறைவான அருள் இப்பொழுதும் நாங்கள் நன்றியறிதலான உள்ளத்தோடு குடும்பமாக உமை தொழுது கொள்ளுகிற போது உம்முடைய திரு பிரசனம் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று சொபிக்கிறோம் எங்களுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளும் எங்களுடைய பாடல்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எங்களுடைய தியானம் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை சேர்ப்பதாக உம்முடைய வழிபாட்டிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய நிறைவான ஆசிர்வாதினால் அனுப்பிரலும் எங்கள் ஆண்டவர் அர்ச்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே ஆ மேன் இந்த வழிபாட்டு காரணமாக பாமாலில் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடலில் முதலாம் மூன்றாம் மற்றும் ஏழாம் சரணங்களை பாடி ஆண்டவரை போற்றுவோம் விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா உம் மேன்மை அற்புதம் செய்வோம் எல்லா 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 விருப்பங்களையும் ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ கடவுளே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அனுப்புகிறோம் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கருத்து ராகிய நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவரின் ஏவதனால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியும் ஆமீன் நமது கிறிஸ்து திருவிழம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன ஆவன நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை இதற்குப்பாயிருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்றளை வென்றுமில்லை என்றார் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பயத்தர வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம் பெந்தைக திருநாளுக்கு பின்னால் வருகிற ஏழாம் ஞாயிறு திருத்திருவ திருநாளுக்கு பின்வரும் ஆறாம் ஞாயிறுக்கான சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மனோ வாக்கு கெட்டாத நன்மைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிற கடவுளே நாங்கள் எல்லாவற்றிலும் அதிகமாய் உம்மிடத்தில் அன்பு கூறவும் நாங்கள் விரும்புகிற எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட உம்முடைய வாக்கு திட்டங்களை பெற்றுக்கொள்ளவும் பற்றும் அன்பாகிய வரப்பிரசாதத்தை எங்கள் கருத்துலாகிய சிற்கிருஷன் மூலமாக எங்கள் இருதயத்தில் பொழிந்தருளோம் ஆமேன் திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம் வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்று ஒன்று முதல் ஒன்பது வரை யோசுவா ஒன்று ஒன்று முதல் ஒன்பது வரை கர்த்தருடைய தாசனாகிய மோசே மறித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மறித்த போனான் இப்பொழுதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் வனாந்திரமும் இந்த லிபனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் பல கொண்டு திட திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் நான் உனக்கு வில்லையா பலங்கொண்டு திடமணுதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேதப்பாடம் வாசு கர்த்தருக்கு கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன் வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் தூய பவுல் குறைந்தியருக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொடங்கி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வரை படிக்க கேட்போம் தூய பவுல் குறைந்தது எழுதிய இரண்டாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்டா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி உப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி உப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல் நாங்கள் கிறிஸ்துவுக்காக இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து வெற்றியின நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்போதே இரட்சினிய நாள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரராக பண்ணுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிஸ்தாவிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது திடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனமினத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எந்த எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படுகிறவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகர ஐஸ்வரங்களாக்கிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் முடியவர்களாகவும் எங்களை விளங்கப்படுகிறோம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வித பாடம் வாசித்தாயிற்று மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சுசேஷ பகுதி மார்க்கு சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஏழு முதல் பதிமூன்று வசனம் வரை மார்க்கு ஆறாம் அதிகாரம் ஏழு முதல் பதிமூன்று வசனம் வரை அவர் பன்னிருவரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தி அவருக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையை ஆகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு கொண்டு போகவும் பாதரட்சனைகளை போட்டு கொண்டு போகவும் இரண்டு அங்கிகளை தரியாக திரிக்கவும் கட்டளையிட்டார் பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள் எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வசனங்களை கேளாமல் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாய் உங்கள் கால்களில் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார் அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளுக்கு எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் வாசிக்க வேண்டிய சுசேச பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக நாம் நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகி ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன் ஒரே கர்த்தருமாய் கடவுளை ஒரே பரண இருக்கிற கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர் தெய்வத்தில் தெய்வமானவர் ஜோதியில் ஜோதியானவர் மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர் உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர் பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர் சகலத்தை உண்டாக்கினவர் மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கர்ணி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார் நமக்காக புந்து விழாத்துவின் காலத்தில் சிலுவில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலதுவார் செலுத்திருக்கிறார் உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் திருக்க மகமையோட திரும்ப வருவார் அவருடைய ராஜ்ஜியத்துக்கு முடிவில்லை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரர் புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன் ஒரே பொதுவான அப்போ சில சிறுச்சுவை உண்டென்று விசுவாசிக்கிறேன் பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கிடுகிறேன் மறித்தோர் உயிர் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன் ஆமேன் திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் இன்று காலை பத்து மணிக்கு நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கு ஆன்லைன் சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் ப்ரோக்ராம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த திருமுறை வகுப்பில் பங்கு பெற செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அன்பு தம்பி தங்கைகள் அனைவரும் உற்சாகமாக இந்த ஆன்லைன் வெவிலிய வகுப்பில் பைபிள் கிளாஸில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் கிறிஸ்துவ அன்பான பெரியவர்களே சகோதர சகோதரிகளே முதலாவது உங்கள் யாவருக்கும் சேகர குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏற்கனவே அறிவித்தபடி வேண்டுகோள் விடுத்தபடி நம்முடைய சபையிலையும் நம்மை இருக்கிற மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் நன்கொடைகளை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டதை நீங்கள் ஏற்று மனதார நன்கொடைகள் அளித்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நன்கொடை அளிக்க விரும்புகிறவர்கள் வாட்ஸ்அப்பில் செயலர் மூலமாக உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த வங்கி கணக்குக்கு அனுப்பும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இன்றும் திங்கட்கிழமை தொடங்கியும் நூற்று ஐந்து பேருக்கு நாம் இப்பொழுது உதவிகள் வழங்கிட அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கிட ஆயத்தமாக இருக்கிறோம் ஆலயத்தினுடைய ஆல்டரில் ஸ்பெஷல் ஆஃபரிங் பாக்ஸ் காணிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது மாதாந்திர சந்தா காணிக்கைகளையும் பிற சிறப்பு உரை காணிக்கைகளையும் படைத்திட விரும்புகிறவர்கள் நீங்கள் ஜபத்தோடு வந்து படைக்கலாம் இந்த வாரத்தில் பிறந்தநாள் நாள் திருமண நாள் காணுபவர்கள் ஜூலை பத்தொன்பது இன்று மிஸ்டர் எஸ் பால்ராஜ் மிஸ்டர் விபிஎம் சுபாஷ் சந்திரபோஸ் மிஸ்டர் டி பாலசிங் எஸ் மென்ஸ்டோன் ஷுவார்ட்ஸ் மிஸ்டர் ஏ சந்திரன் எம் ஜமீலா சாலமோன்மணி மணி பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் ஜூலை இருபதாம் தேதி ஜூலியட் ஜபர் எஸ்தர் சுந்தர் மிஸ்டர் டேவிட் மிஸ்ரி ஜான்சன் மிஸ்ஸஸ் மேரி ஜூலி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி எஸ் நித்யா மிஸ்ஸஸ் ஐடா பீட்டர் மிஸ்ஸஸ் பிரமீளா உஷா மனோகர் பிரசில்லா திவாகர் மால் ஜேம்ஸ் செல்வின் ஜோனத்தான் டேனியல் வனஜோதி கிறிஸ்டினால் ஜான் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி மிஸ்டர் பிரேம்குமார் ஜார்ஜ் மிஸ்ஸஸ் அனிதா வதனி ஆர் சந்தோஷ் ஜெகன்ராஜ் மிஸ்டர் மனோகரன் ராஜ் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் இருபத்தி மூன்றாம் தேதி மிஸ்டர் ஆர் மார்டின் மிஸ்ஸஸ் பிரின்சி மிஸ்ஸஸ் சாந்தகுமாரி கோமன் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் இருபத்தி நான்காம் தேதி தங்கையா ஸ்வார்ட்ஸ் சுரேஷ் டேவிட் ஏ ஆனிஸ் தீபா பி ஆல்பர்ட் ராஜ் ஜான் சாமியல் ஆர் அனஹேரா ரஸ்கின் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி டி ஜஸ்டின் யோவான் ஜே ஜேக்கப் ஜேக்கப்ராஜ் மிஸ்ஸஸ் கே ஐ ஃபெமின் ஜோஸ் பி மதன் மிஸ்டர் ஜே பி ராஜ்குமார் மிஸ் டீனா ஜாக்குலின் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள் பிறந்தநாள் கொண்டாடுகிற சகோதர சகோதரிகளையும் தம்பி தங்கைகளையும் குழந்தைகளையும் திருச்சுவின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் இந்த வாரத்தில் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மிஸ்டர் மிதுன் மிஸ்ஸஸ் டெபோரா தம்பதியர் மிஸ்டர் இட்லர் மிஸ்ஸஸ் ஷீலா தம்பதியர் இருபத்தி நான்காம் தேதி மிஸ்டர் ஜே பெஞ்சமின் தேவபால் மிஸ்ஸஸ் ராணி தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் திருமண நாள் காணுகிற இந்த அன்பு தம்பதிகளை திச்சவையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் ஜெபிப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறோம் அது பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் மற்றொரு ஆண்டை நீர் பரிசாக தந்திருக்கிறீர் புதிய நன்மைகளால் புதிய அருளால் வழிநடத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறோம் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த சுகத்துக்காக பலத்துக்காகவும் உங்களுடைய அளவற்ற அன்புக்காக அருளுக்காக நன்றி படைக்கிறோம் உங்களுடைய திருவிழா சித்தத்திற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீர் விரும்புகிற வண்ணம் எங்களை வழிநடத்தும் ஏசு கிறிஸ்துவழியாக கொண்டுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த கொரோனா தொற்று வியாதியின் பாதிப்பினாலே பொருளாதாரத்தில் மிகவும் பின் தங்கிய நிலையில் வாடுகிற எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் நம்முடைய திருச்சபையில் நன்கொடைகள் கேட்டு விண்ணப்பித்தோம் பலர் பணமாக தந்திருக்கிறீர்கள் சிலர் பொருளாகவும் காணிக்கை படைத்திருக்கிறீர்கள் உங்கள் எல்லாருக்கும் நான் நல்மைப்பிராலை திருச்சிபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேளிலையும் எளிய மக்களுக்கு கொடுப்பதற்காக இப்பொழுது பைகளில் போடப்பட்டிருக்கிற இந்த பொருட்கள் மளிகை பொருட்களுக்காக இன்னும் போட வேண்டியிருக்கிறது இன்னும் இன்னொரு ஐம்பது பைகள் போட வேண்டி இருக்கிறது அந்த மூட்டைகளுக்காக இந்த பொருட்கள் அனைத்துக்காக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த தொற்று வியாதியின் காலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு திருச்சபையின் சார்பிலே உதவிட வேண்டும் என்கிற நல்லெண்ணங்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்து கிலோ அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொண்டபோது போது அன்பர்கள் தாராளமாக கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த மளிகை பொருட்களை பிதா குமார் பிரசாவி நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறோம் இதை ஆசிர்வத்து தாரும் அதே போல அரிசி பைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இவைகளை கொடுத்த கரங்களும் பெற்றுக்கொள்ளுகிற குடும்பத்தாரும் நன்றியளிதனான உள்ளத்தோடு உமக்கு தொடர்ந்து சாட்சி பகர் அருள்தாரும் இந்த உதவி குடும்பங்களுக்கு பேருதவியாக இருக்க கிருபை செய்வீராக எங்கள் ஆண்டவர் அட்சகர் இயேசு கிருஷ்ணமொழியா கொண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ப்ளஸ் டூ தேர்விலே சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம் நீங்கள் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்கிற போது இந்த அறிவிப்பு உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் நம்முடைய தெரிந்த திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய பெண்கள் கல்லூரி ஈவாட் பெண்கள் கல்லூரி செங்கல்பட்டுக்கு முன்பாக மெல்ரோசாபுரம் என்கிற இடத்துல இருக்கிறது மெல்ரோசாபுரத்தில் உள்ள சிஎஸ்ஐ ஈவாட் விமன் கிறிஸ்டியன் காலேஜ் இதில் படிப்பதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன நம்முடைய எபாஸ் பள்ளி வளாகத்தில் சிஎஸ்ஐ பிஷப் நியூபிகின் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆசிரியர் பயிற்சி பள்ளி ஒன்று இருக்கிறது இந்த பள்ளியிலேயும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விருப்பமுடையவர்கள் நீங்கள் ஆயிரை தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம் முன்னூற்று ஆறாவது பாடல் தூய்மை பெற நாடு கர்த்தர் பாதமே என்ற பாடலை நாம் ஆண்டவருக்கு மகிமையாக பாடுவோம் சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஊடகத்தின் வழியாக ஒவ்வொரு வழிபாட்டிலேயும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலேயும் நம்முடைய தெனிந்த திருச்சபை நியமப்படி இறை மக்கள் கடவுளுடைய தூதுவர் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் பீப்புள் ஆஃப் காட் அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் கடவுளுடைய மக்கள் கடவுளுடைய தூதுவராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் படிக்க கேட்ட திருமறை பாடங்களிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம் அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி சிறிய ஜபம் ஏறெடுப்போம் அன்பின் நல்லாண்டரே நீர் எங்களுக்கு அருளிய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய திருமறையின் வார்த்தைகளை படிக்கிற போது உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் எங்களை வழிநடத்துகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த பொழுதிலேயும் உம்முடைய வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளுகிற அருளை நீர் எங்களுக்கு தாரும் உம்முடைய திருவிழா சித்தத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க நேரங்களுக்கு பலன் தாரும் ஏசு கிருஷ்ணமொழியா வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஹூஸ் அன் அம்பாசடர் தூதுவர் என்பவர் யார் நம்முடைய நாட்டினுடைய வழக்கப்படி அம்பாசடர் இஸ் அன் அஃபிஷியல் என்வாய்ட்

நாட்டினுடைய பிரதிநிதியாக தூதுவராக இன்னொரு நாட்டிலே தங்கியிருந்து பணியாற்றும்படி அனுப்பப்படுகிற ஒரு உயர்ந்த பொறுப்பிலே இருப்பதற்கும் ஆட்சித்திறன் பெற்றவராயிருந்து நாட்டை நாட்டினுடைய விருப்பங்களை நோக்கங்களை காப்பாற்றுவராக இருக்கவும் அழைப்பு பெற்றவராக தூதுவர் இருக்கிறார் நம்முடைய இந்திய நாட்டினுடைய தூதுவராக சைனாவில் மிஸ்டர் கௌதம் பம்போவாலே இருக்கிறார் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே மிஸ்டர் நௌதஜ் சர்னா இந்திய தூதுவராக இருக்கிறார் இதே போல ஒவ்வொரு நாட்டிலேயும் நம்முடைய நாட்டின் தூதுவர்கள் இருக்கிறார்கள் பிற நாட்டினுடைய தூதுவர்கள் நம்முடைய நாட்டிலே இருக்கிறார்கள் நம்முடைய இந்திய நாட்டின் நாட்டின்ட் ரெப்ரசென்டேட்டிவ் ஆஃப் இந்தியா டு த யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் யார் என்று சொன்னால் மிஸ்டர் டி எஸ் திருமூர்த்தி அவர்கள் ஐக்கிய நாடுகளுக்கு பிரதிநிதியாக இந்திய நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டவராய் இருக்கிறார் இப்படி முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை நாட்டினுடைய ஜனாதிபதி பிரசிடென்ட் அவர்கள் அனுப்புகிறார் அவருடைய சார்பாக இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் கிறிஸ்துக்குள் அன்பானவர்கள் ஒரு நாடு எப்பொழுது தன்னுடைய நாட்டிற்கு சார்பாக பிரதிநிதியாக ஒரு தூதுவரை பிற நாடுக்கு அனுப்புகிறதோ அதை போல கிறிஸ்துவுக்கு கிறிஸ்தனுடைய நற்செய்திக்கு இறையரசுக்கு பிரதிநிதிகளாக தூதுவர்களாக சீடர்களாகிய அவரை பின்பற்றுபவர்களாகிய கிறிஸ்தவர்களாகி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தூதுவருடைய கடமைகள் என்ன அவருடைய பணி என்ன அம்பாசடர் என்று சிந்திக்கிற போது ப்ரொடெக்ட் ஒன் கண்ட்ரிஸ் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இந்த கண்ட்ரி வேர் பீன் போஸ்டட் எந்த நாட்டிலே அனுப்பப்பட்டிருக்கிறாரோ அந்த நாட்டிலே தங்கியிருந்து தன்னுடைய தாய் நாட்டினுடைய நலனை அதனுடைய நோக்கங்களை பாதுகாக்கிற அதே நேரத்தில் உறுதிப்படுத்துகிறவராக தூதுவர் செயல்படுகிறார் டு ப்ரமோட்ரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் பிட்வீன் இஸ்ஆர் அரோன் கண்ட்ரி அந்த கண்ட்ரி ஆஃபீஸ் போஸ்டிங் ஒரு இந்த தூதுவர் தன்னுடைய தாய்நாட்டினுடைய நல்லுறவை வலுப்படுத்த முயற்சிக்கிறார் தன்னுடைய தாய்நாட்டிற்கும் தான் எந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோமோ அந்த நாட்டுக்கு இடையே இருக்கிற நல்லுறவை வலுப்படு வலுப்படுத்துவதற்காக அவர் பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார் அவர் அதை செய்ய வேண்டும் ஒரு குவாலிட்டி ரிலேஷன்ஷிப் மேம்படுத்துவதற்கு வலுப்படுத்துவதற்கு அவர் முயற்சி செய்கிறார் அவருடைய மற்ற ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தா ப்ராப்பர் ஹேண்ட்லிங் ஆஃப் ஆல் இஷ்யூஸ் பிட்வீன் த countries. ஒருவேளை நாடுகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகள் இவைகளை சரியாக புரிந்து கொண்டு தீர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியவராகவும் அவர் இருக்கிறார் அது மட்டுமல்ல நெகோஷியேட்டிங் அக்ரிமெண்ட்ஸ் ஒரு முக்கியமான உடன்பாடுகளை பேசி பேச்சுவார்த்தையின் வழியாக நல்ல தீர்வு கண்டு செயல்படுத்துகிறவராகவும் அவர் இருக்கிறார் பிரச்சனைகளை தீர்க்கிறவராகவும் அவர் பொறுப்பு வகிக்கிறார் கிறிஸ்து குழன்பாடு ஒருவேளை அம்பாசடர் என்கிற வார்த்தை ஒரு நாட்டினுடைய தூதர் என்கிற வார்த்தை இவ்வளவு பொறுப்புமிக்க ஒரு பணியாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புமிக்க பணியை செய்வதற்கு கிறிஸ்துவனுடைய தூதுவராக கடவுளுடைய தூதுவராக நாம் இந்த நாட்டிலே அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி சிந்திக்க நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் இறை மக்கள் த பீப்புள் ஆஃப் காட் த சில்ட்ரன் ஆஃப் காட் ஆர் த டிசைப்பிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்தனுடைய சீடராக கடவுளுடைய பிள்ளைகளாக இறை மக்களாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய தூதுவராக அழைப்பு பெற்றிருக்கிறோம் இந்த அழைப்பு ஒரு நாட்டில் போய் பணி செய்வதற்கா அம்பாசடர் நான் அப்படி தானே இருக்கிற ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டில் போய் பணி செய்கிறவராக இருக்கிறார் அப்போ நம்ம வெளிநாடுகளில் அயல் நாட்டில் போய் பணி தான் அம்பாசடரா என்கிற ஒரு கேள்வி அல்லது நாம் எந்த உலகத்தை உலகத்தின் பிரதிநிதியாக இருக்கிறோம் இந்த கேள்வியும் ஒருவளை எழுப்பி அதை சரி செய்து கொள்வது நலமாய் தோன்றுகிறது யோவான் பதினைந்தாம் அதிகார பத்தொன்பதாம் வசனத்தை நான் வேகமாக நினைவுபடுத்துகிறேன் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலக உங்களை வெறுக்கிறது சீடர்களை பார்த்து இயேசுவானவர் சொல்லுகிற வசனம் பதினேழாம் அதிகாரம் பதினாலிருந்து பதினாறு வசனங்கள் அடங்கிய பகுதியில் இயேசு கிறிஸ்தனுடைய ஜபம் பிரிஸ்ட்லிப்ரேயர் அதில் பதினைந்தாம் வசனத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட என்று நான் வேண்டவில்லை தியோனிடமிருந்து அவர்களை வேண்டும் வேண்டுமென்றே வேண்டுகிறேன் சீடர்கள் உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார் ஜபம் பண்ணுகிற போது பிதாவினிடத்தில் அவர்களை உடத்தில் உலகத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளவில்லை மாறாக தீய தீயோனிடமிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் படிக்கிற போது பிளாத்து கேட்கிற கேள்விக்கு ஆண்டவராக இயேசு பதில் சொல்லுகிறார் எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல அது உலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் கொடுக்கப்படாதவாறு என்னுடைய காவலர்கள் போராடி இருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல உலகத்துக்கு உரியது அல்ல என்னுடைய அரசு உலகத்துக்கு உரியது அல்ல என்று சொல்லி இயேசுவானவர் விசாரிக்கிற பிலாற்றுடத்தில் பதில் சொல்கிற சொல்லுகிறதை யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் அப்பொழுது நாம் எந்த நாட்டிற்காக பிரதிநிதிகளாக தூதுவராக அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற போது இன்னொரு உலகு சார்ந்த நாடு அல்ல நாட் அதர் வேர்ல்ட் ஹவர் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் ஆனால் இந்த உலகத்தில் உலகத்திலிருந்து வேறுபட்டது என்று நாம் புரிந்துகொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆனால் இந்த உலகத்திலிருந்து தான் நாம் தெரிந்தெடுக்கப்படுகிறோம் இந்த உலகத்தில் வேறுபட்ட ஒரு அரசுக்காக நாம் பணியாற்ற தூதுவராக இருக்க அழைப்பு பெறுகிறோம் அதை தான் நாம் இறை அரசு என்று சொல்லுகிறோம் இயேசு ஆண்டவர் தொடங்கி வைத்த இறை ஆட்சி த கிங்டம் ஆஃப் காட் கிங்டம் என்னுடைய அரசு என்று ஆண்டவர் சொல்றாரு ஜீசஸ் கிங்டம் த கிங்டம் ஆஃப் காட் இறைவர் இறைவருடைய அரசு கடவுளுடைய ராஜ்யம் இந்த கடவுளுடைய ராஜ்யம் இவ்வுலகத்தை சார்ந்தது அல்ல ஆனால் இந்த உலகத்திலே தொடங்கப்பட்டு இந்த உலகத்திலே நிறைவேற வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்த இறை அரசின் தூதுவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த இறை அரசனுடைய விழுமியங்களை த வேல்யூஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் இந்த கடவுள் தொடங்கியிருக்கிற ஆட்சி கிறிஸ்துவால் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த இறை மதிப்புகளை விழுமியங்களை நாம் பின்பற்றி அதை உலகத்தில் எடுத்துக்காட்டாக விளங்க பண்ணுகிற ஒரு பொறுப்பை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் அ கிங்டம் வித் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஒருவேளை இந்த உலகத்தில் இருந்து இன்னும் மேலான உயரிய கருத்துகளோடு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய விழுமியங்களைப் போல மதிப்பீடுகளைப் போல அல்ல அதை காட்டிலும் ஒருபடி மேலாக அ குவாலிட்டி லைஃப் அன்லைக் த வேல்யூஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு இந்த உலகத்தினுடைய மதிப்புகள் வே வேறு அதனுடைய தன்மைகளை தாண்டி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகார் ரெண்டாம் வசனத்தில் பார்க்குற போது பவுலடிகளார் ரோமாபுரி திருச்சபையாருக்கு இப்படி எழுதுகிறார் Do நாட் கன்ஃபார்ம் டு திஸ் வேர்ல்ட் பட் பி transformed, ரினியூவிங் ஆஃப் your மைண்ட்ஸ் இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் ஒழுக வேண்டாம் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக என்று சொல்லி பௌலடிகளார் சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் போகிற போக்கிலே நீங்கள் இருக்க வேண்டாம் அதற்காக அழைக்கப்படவில்லை இந்த உலகத்தினுடைய வேல்யூஸ் மதிப்பீடுகள் விழுமியங்கள் வேறு விதமாக இருக்கிறது அதன்படி செல்ல நாம் அழைக்கப்படவில்லை மாறாக புதுப்பிக்கப்பட்ட உள்ளத்தினராய் மாற்றம் பெற்றவர்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மதிப்பீடுகளை விழுமியங்களை பின்பற்றுகிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்றியோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்துலேருந்து பதினேழாம் வசனங்களை நீங்கள் படித்து பார்த்து கொள்ளலாம் அதில் ரெண்டொரு வாக்கியங்களை மட்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் பதினைந்தாம் வசனத்தில் நீங்கள் உலகத்தின் மீது அன்பு செலுத்த வேண்டாம் என்று இந்த ஆக்கியோன் எழுதுகிறார் ஒன்றிய ஒன் ரெண்டு பதினைந்து பதினாறாம் வசனத்தில் உலக சார்ந்தவைகள் என்ன அப்படின்னு சொன்னால் உலக சார்ந்தவைகள் உடல் ஆசை இச்சை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு இவை உலகத்திலிருந்து வருபவை இன் திஸ் வேர்ல்ட் டிசையர்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ் டிசையர்ஸ் ஆஃப் த ஐஸ் ப்ரைட் அண்ட் ரிச்சஸ் இதுதான் உலக உலகத்திலிருந்து இருக்கின்றன இந்த இந்த உலக சார்ந்தவைகளில் உங்கள் நாட்டம் வேண்டாம் உங்கள் விருப்பம் வேண்டாம் இதை இதன் மீது நீங்கள் அன்பு கூற வேண்டாம் என்று சொல்லி யோவானிலே நாம் படிக்கிறோம் ஒன்று பேதூர் இரண்டாம் அதிகாரம் பதினொன்று பதினேழு ஆண்ட வசனங்களை நாம் படிக்கிற போது பேதூர் அப்போ சிலர் இப்படி சொல்லுகிறார் நீங்கள் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்போ உடல் சார்ந்த ஆசை பேராசை இச்சைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டிக் கொள்ளுகிறார் பனிரெண்டாம் பிற இனத்தவர் நடுவில் நன்னடத்தை உடையவராய் இருங்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள் நாம் இந்த உலகத்தின் படி நடக்காமல் மாறாக கடவுளுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு கடவுள் விரும்புகிற பண்புகளோடு இந்த உலகத்தில் நன்னடத்தையோடு வாழ்கிற போது மக்கள் பார்க்கிறவர்கள் போற்றி புகழுவார்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல ஆகுங்கள் பி இமிடேட்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் பி பிலவட் சில்ட்ரன் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளை போல மாற அழைக்கப்படுகிறோம் ஏசு ஆண்டவர் தன்னுடைய சமவெளி பொழிவில் கூட சீடர்களுக்கு போதிக்கிற போது கற்பிக்கிற போது மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினாறு வசனங்கள் வரை அடங்கிய பகுதியில் பார்ப்போமானால் நீங்கள் விண் நீங்கள் இவ்வுலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் இவ்வுலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் மனிதர் முன்பாக உங்களுடைய ஒளி ஒளிர்க அப்போது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் அப்பொழுது இந்த உலகத்திலே நாம் இருந்து இந்த உலகம் போகிற போக்கின்படி போகாமல் இந்த உலகத்தினுடைய வேல்யூஸ் மதிப்பீடுகளை பின்பற்றி செல்லாமல் கடவுளுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு கடவுளுடைய பண்புகளை பெற்றவர்களாய் கடவுளைப் போல மாறுகிற அழைப்பை பெற்றவர்களாய் நர் செயல்களை செய்து இவ்வுலகத்தில் அவருக்கு சாட்சியாக இருக்க அழைக்கப்படுகிறோம் அப்போ இறை தூதுவர்கள் கடவுளுடைய தூதர்களாக அழைக்கப்பட்டவர்கள் நாம் வெறும் வெறுமனே பேசுகிறவர்களாக அல்ல நம்முடைய வாழ்வின் செயல்களின் வழியாக கடவுளுடைய செய்தியை காண்பிக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் த அம்பேடஸ் அம்பாசடர்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் பட் டு லீவ் த மெசேஜ் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை வாழ்விலே காண்பிக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இந்த வேளையில் ஒரு உதாரணத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நம்முடைய இந்திய திருநாட்டிலே கொல்கத்தா பகுதியிலே தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்து வாழ்ந்த மதர் தெரேசா அவர்கள் எங்கே ஒசோமன் எம்பையர் இந்த மாசிதோனியா பகுதியில் பிறந்து வளர்ந்தவர்கள் அவர்கள் ஒருவளை யூகோஸ்லேபியன் நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த நாட்டினுடைய தூதுவராக இந்தியாவுக்கு வராமல் கிறிஸ்துவின் தூதுவராக இந்தியாவிற்கு வந்து இந்தியாவிலே கொல்கத்தா பகுதியிலே எளி ஏ ஏழ்மையிலே வறுமையிலே பட்டினியிலே வியாதியிலே உழன்ற எளிய மக்களை கண்டு அவர்களில் கிறிஸ்துவை கண்டு அவர்களுக்கு உதவுவதன் மூலம் அவர்களுக்கு பணி செய்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டதன் மூலமாக கிறிஸ்துவுக்கு பணியாற்றினார்கள் ஆஸ் என் அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் ஷி லிவ்ட் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துனுடைய செய்தியை சொல்லுகிறவர்களாக அவர்கள் வரவில்லை மாறாக தன்னுடைய வாழ்விலே செய்து காண்பித்தவர்களாக மதர் தெரேசா அவர்கள் திகழ்ந்தார்கள் அதனால்தான் இன்றைக்கு அவர்கள் செயின்ட் தெரசா என்று அழைக்கப்படுகிறார்கள் அவரை நாம் புனிதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்போ இறை அரசனுடைய தகவல்களை உள்வாங்கி கடவுளுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறவராக மட்டுமல்ல செயல்படுத்துகிறவராக இறை தூதுவர் இருக்க அழைக்கப்படுகிறார் இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை தன்னுடைய தூதுவர்களாக உலகத்திற்கு அனுப்புகிறார் மார்க்கு ஆறாம் அதிகாரம் இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாடத்தில் ரெண்டு ரெண்டு பேராக அவர் அனுப்புகிறார் இவர்களை அனுப்பும் போது அவர் ஒரு சில குறிப்புகளையும் சொல்லி அனுப்புகிறார் அவர்கள் கைப்பையை எடுத்து செல்ல வேண்டாம் அதாவது அது வா யாசகம் பெறுவதற்காக இருந்தாலும் அது பக்கர்ஸ் பேக்காக இருந்தாலும் அல்லது ஸ்னாப் சாக் ஸ்னாப் சாக் தூங்குவதற்கு பயன்படுத்துகிற ஒன்றாக இருந்தாலும் அது தேவையில்லை அது மட்டுமல்ல போற்றிக்கொள்வதற்கு ஏற்ப போர்வையும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஆண்டவரை மட்டும் நம்பி ஆண்டவரை மட்டும் சார்ந்து எதையும் எதிர்பாராமல் இந்த பணி செய்ய அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் ஒரு அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு விருந்து உபசரிக்கிற மற்றவர்களுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக இருக்க அனு அனுப்பப்படுகிறார்கள் அவர்களிடத்தில் ஆண்டவர் சொ ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களுக்கு ஒரு 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 செய்தி இருக்கிறது என்ன செய்தி என்று சொன்னால் இந்த ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் மனம் திரும்புகிற செய்தியை சுமந்து சென்றார்கள் மெசேஜ் ஆஃப் ரெப்பன்டென்ஸ் பன்னிரெண்டாம் வசனம் மார்க் ஆறு பன்னிரெண்டுத்தில் ஒரு ஏற்கனவே நாம் மார்க்கு நற்செய்தி நூல் ஒன்றாம் அதிகார நான்காம் வசனத்தில் யோவான் ஸ்நானகன் இந்த பிரசங்கத்தை தான் செய்கிறார் ஒன்றாம் அதிகார பதினைந்தாம் வசனத்தில் இயேசு ஆண்டவரும் தன்னுடைய புதுப்பணி ஆரம்பிக்கிற போது திரும்புங்கள் என்று சொல்லி இந்த 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 நற்செய்தி தான் அறிவிக்கிறார் திரும்புதலின் செய்தியை அவர்கள் சுமந்து சென்று சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல வார்த்தையில் சொல்லுகிறவர்களாக அல்ல செயல் வடிவிலை செய்வதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு பலன் தருகிறார் சுகவினமானவர்களை குணமாக்கும் ஆற்றலை அவர்களுக்கு தருகிறார் தீய சக்திகளை விரட்டுகிற ஆற்றலை அவர்களுக்கு தருகிறார் ஆகவே ஒரு புறத்தில் அவர்கள் நற்செய்தியை மனம் திரும்புதலின் செய்தியை அறிவிக்கிறவர்களாகும் இன்னொரு புறத்தில் மக்களை குணப்படுத்துகிறவர்களாகும் ஆண்டவருடைய ஆற்றலையும் அருளையும் அவருடைய வல்லமையையும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற செயல்களை செய்கிறவர்களாயும் சீடர்கள் செலுகிறார்கள் ஒருவள் அதை போன்று இன்றைக்கு நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்தனுடைய தூதுவர்களாக சீடர்களாக மனம் திரும்புதலின் செய்தியை சொல்லுகிறவர்களாக மட்டுமல்ல நம்முடைய செயலில் காண்பிக்கிறவர்களாக இன்றைக்கு நாம் இருக்க திருச்சபை இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இன்றைக்கு படித்த ரெண்டாவது நச் நிருப பாடத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறிலிருந்து படிக்கிற போது பதினேழாம் வசனத்தில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவர்கள் எல்லாம் புதிய படைப்பாக இருக்கிறார்கள் என்று அடிகளார் சொல்லுகிறார் இந்த புதிய படைப்பாக மாற்றம் பெற்றிருக்கிற இவர்களுக்கு அல்லது கிறிஸ்துவனுடைய மீட்பை இலவசமாக ஆண்டவருடைய அருளினாலே பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு பணியை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்ன பணி என்று சொல்லுகிற போது ஒப்புரவாக்கும் செய்தியை அறிவிக்கிற பணி ஒப்புரவாக்குற திருப்பணியை செய்கிற ஒரு ஊழியம் இதை நமக்கு தருகிறார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்கிற ஒரு பணியை தருகிறார் இந்த நற்செய்தி ஒப்புரவாக்குற நற்செய்தியா இருக்கிறது அவர் பௌலடிகளார் சொல்றார் ஆண்டவர் எங்களுக்கு ஒப்புரவாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக எங்களை அழைத்திருக்கிறார் ஒப்புரவாக்கும் திருப்பணியை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் இந்த வகையில் இந்த இந்த ஆர் ஆண்டவருடைய பணியை செய்தியை சொல்லுகிற சுமந்து செலுகிறவர்கள் தூதுவர்களாக இருக்கிறார்கள் கடவுளோடு மனிதரையும் மனிதரோடு மனிதரையும் ஒப்புரவாக்குகிற அழைப்பின் செய்தி அப்படி ஒப்புரவாக்குகிற திருப்பணி இந்த திருப்பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் இறைவனுடைய தூதராக இருக்கிறார்கள் இருபதாம் வசனத்தில் பவுல் சொல்றாரு எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் உங்களை மன்றாடுகிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் இப்படி அவர் சொல்லுகிற போது அவர்களை பற்றி அவர் சொல்லுகிற கருத்து ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ரெண்டு குறுந்தியர் ஆறு நாலு அனைத்து சூழல்களிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் நாங்கள் ஒரு சிறப்பான பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல அதை எங்களுடைய வாழ்வின் செயல்களிலே காண்பிக்கிறோம் அப்போ ஆண்டவருடைய தூதவர்களாக அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறவர்கள் மட்டுமல்ல தங்களுடைய செயல்களில் காண்பிக்கிறவர்களாக இருக்க இருப்பதை பௌலடிகளால் நமக்கு நினைவு நினைவுபடுத்துகிறார் இறை தூதுவர் எப்படி இருக்க வேண்டும் என்று தூய பவுல் நமக்கு ஒரு 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 மாடல் மாதிரியை காண்பிக்கிறார் இதில் நான்கு குறிப்புகளை உங்களோடு கூட விரைவாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது பவுலடிகளார் தங்களை இறை தூதுவர்களாக கருதி கருதி நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லுகிற செய்தியை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் பவுல் பால் ஸ்டேட் டு நாட் கிரியேட் பிளாக் அவர் சொல்றாரு நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை முதலாவதாக ஆண்டவருடைய தூதர்கள் யாருக்கும் இடையூறுகளாக இருப்பதில்லை ஒன்றுக்குரிய ஒன்றாம் அதிகாரி வசனத்தில் படிக்கிற போது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நான் ஞாபகப்படுத்துறேன் யூதர்கள் வந்து அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறாங்க கிரேக்கர் வந்து ஞானத்தை விரும்புகிறார்கள் இருபத்தி மூணாம் வசனத்தில் பவுல் சோழர் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நாங்கள் பறைசாற்றுகிறோம் அந்த சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது அடையாளம் தேடுகிறவர்களுக்கு அது ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்கிறது இடையூறாக இருக்கிறது ஞானத்தை நாடுகிறவர்களுக்கு அது அறிவில்லாத அறியாமையாக மடமையாக இருக்கிறது உள்ள ஆண்டோருடைய நற்செய்தி இடையூறு போல தோன்றினாலும் இந்த நற்செய்தி அறிவிப்பதற்கு நாங்கள் இடையூறாக இல்லை நாங்கள் அறிவிக்கிற நற்செய்தி மற்றவர்களுக்கு இடையூறு போல தோன்றினாலும் ஆனால் நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை என்று பவுலடிகளார் சொல்லுகிறார் அப்ப நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற இறை தூதுவர் யாருக்கும் இடையூறாக இருப்பதில்லை இரண்டாவதாக இறை தூதுவர்கள் நற்செய்திக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் நாலாம் வசனத்தில் வேதனை இடர் நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம் என்று தங்களை பற்றி அவர் சொல்லுகிறார் பாடுகளின் இடையேயும் பாடுகளின் வழியிலேயும் கிறிஸ்துவின் பணிகளை கிறிஸ்துவின் பண்புகளை இயல்புகளை காட்டுகிறவர் மூன்றாவதாக த அம்பாசடர்ஸ் மேனிஃபெஸ்ட் த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட் பை த வே தே சஃபர் தாங்கள் பாடுபடுவதின் மூலமாக ஆண்டவருடைய குணநலன்களை பண்பு பண்புகளை தங்களுடைய வாழ்விலை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் முதலாவது ஆண்டவருடைய தூதர்கள் யாருக்கு இடையூறாக இருப்பதில்லை ரெண்டாவது ஆண்டவருடைய தூதவர்கள் நற்செய்திக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் மூன்றாவது துன்பப்படுகிற சூழல்களிலும் துன்பப்படுகிற வேலைகளிலும் அவர்கள் கிறிஸ்துவனுடைய பண்புகளை குணநலங்களை காட்டுபவர்களாக இருக்கிறார்கள் ஒன்று பேதிரு நாலு பதினாலுலேருந்து பதினாறு பகுதியை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் அதில் பேதர் சொல்றாரு மக்கள் பல காரணங்களுக்காக பாடுபடலாம் துன்பப்படலாம் பதினைந்தாம் வசனத்தில் ஒருவேளை கொலைஞராகவோ திருடராகவோ தீமை செய்கிறவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் இந்த துன்பங்கள் வந்தவையாக இருக்கக்கூடாது மாறாக நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பதால் துன்புற்றால் அதற்காக நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் பார்வையில் பார்த்தால் கிறிஸ்துவுக்காக துன்பப்படுகிறது தான் துன்பங்களை ஏற்றுக்கொள்வது நாம் தவறு செய்து அந்த தவறுகளினால் விளைகிற பாடுகள் அல்ல அத்தன்டிக் பிலீவர்ஸ் நியாயமான காரணங்களுக்காக துன்பங்களை சகிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் இறை தூதுவர்கள் தங்களுடைய சொந்த தவறுகளுக்காக தூ துன்பப்படுகிறவர்கள் அல்ல ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் அவசனத்தில் பவுல் இப்படி சொல்கிறார் நாங்கள் அடிக்கப்பட்டோம் சிறையில் அடைக்கப்பட்டோம் குழப்பங்களிலே கிடந்தோம் பாடுபட்டு உழைத்தோம் கண் விழித்திருந்தோம் பட்டினி கிடந்தோம் என்று சொல்லி அடுக்கி கொண்டே போகிறார் ஆனாலும் இப்படிப்பட்ட பாடுகளின் மத்தியிலேயும் அவர் தங்களை பற்றி சொல்லுகிற போது ஆறாம் வசனத்தில் இப்படி சொல்றார் தூய்மை அறிவு பொறுமை நன்மை நன்மை தூய் ஆவியின் கொடைகள் வெளிமேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம் ஒரு கிறிஸ்துக்காக நற்செய்திக்காக ஆண்டோருடைய ராஜ்யத்தை பிரசித்தம் பண்ணுவதற்காக நாங்கள் இறை தூதவர்களாக அனுப்பப்பட்டு செயல்படுகிற போது கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அவைகளின் மத்தியில் நாங்கள் பொறுமை இழந்து போகவில்லை அறிவை இழக்கவில்லை நன்மை செய்ய மறக்கவில்லை ஆண்டவருடைய அருட்கொடைகளை நாங்கள் பயன்படுத்தி நன்மை செய்கிறோம் எங்களிடத்திலே மாயமாலம் இல்லாத அன்பு வைத்து இருக்கிறது கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஒருவேளை நாம் ஆண்டவருக்காக தூதுவர்களாக பாடுபட அழைக்கப்படுகிறோம் நான்காவதாக அம்பாசடர்ஸ் ஆஃப் காட்லி மீன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆண்டருடைய தூதுவர்கள் இந்த பணியை செய்கிற போது அவர்கள் கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிற வழிகளிலே செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் அதாவது எப்படியாவது நன்மை செய்யலாம் என்று அல்ல கடவுளுடைய சித்தத்தின்படி கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமையிலே அதை செய்ய வேண்டும் ஏழாம் எட்டாம் வசனம் ரெண்டு குருந்தியர் ஆறு ஏழு எட்டில் பார்க்கிற போது பவுலடிகளார் சொல்றாரு நேர்மையை எங்கள் படைக்கலம் நேர்மைதான் இவர்கள் உண்மையான பணியாளர்கள் இறை தூதுவர்கள் உண்மையான பணியாளர்கள் நாங்கள் உண்மையாக பணி செய்கிறோம் நேர்மையோடு செய்கிறோம் தான் பேசுறோம் என்று சொல்லி பவுல் நெஞ்சை நிமிர்த்தி சொல்றாரு போலி போதகர்கள் ஃபால்ஸ் அப்பாசல்ஸ் இவர்கள் போலியானவர்கள் என்ன செய்கிறாங்க கொரிந்து சபையில் போலியானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நற்செய்தியை தங்களுடைய சொந்த லாபத்திற்காக விற்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய செயல்கள் அவருடைய விருப்பங்களுக்கு ஏற்றபடி இருக்கிறது ஃபால்ஸ் அப்பாசல்ஸ் இன் கொரிந்த் வேர் ரெலிஜியஸ் அக்ஸ்டர்ஸ் ஊ மாடிஃபைட் த காஸ்பல் டு செலிட் லைக் அ ப்ராடக்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபை தர் ஓன் desires டு ஃபீல் important தாங்கள் முக்கியமாக கருதப்பட வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு விருப்பப்படி நற்செய்தியை விற்கிறவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கும் இதை செய்கிறவர்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறார்கள் ஒருவேளை போலி போதகர்களைப் போல இறை தூதுவர்கள் இருக்கக்கூடாது இறை தூதுவர்கள் உண்மையாக இருக்க உண்மை பேச வேண்டும் நேர்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் பணியாற்ற வேண்டும் அத்தன்டிக் அத்தன்டிக் அப்பாசல்ஸ் ஆண்டவரால் உண்மையாக அனுப்பு அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்தில் அவர் அதை பற்றி விளக்குகிறார் இந்த உண்மையான இறை தூதுவர்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாக மீட்பு வருகிறது என்கிற செய்தியை சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவருடைய சிலுவை பாடு மரணத்தின் மூலமாக தான் மீட்பு கிடைக்கிறது அவருடைய இலவசமான அருளினாலே மீட்கப்படுகிறோம் என்கிற செய்தியை அவர்கள் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை இது பாப்புலரான மெசேஜாக இல்லாமல் இருக்கலாம் இந்த செய்தியை அவர்கள் சொல்லுகிற போது பல பேர் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம் ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரின் மீது சார்ந்து கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்றுக்கொள்ளுகிற வண்ணம் அதை பண்போடு உண்மையோடு நேர்மையோடு சொல்லுகிறவர்களாக செயலிலே காண்பிக்கிறவர்களாக இதரை தூதுவர்கள் இருக்க அழைக்கப்படுகிறார்கள் ambassadors ஆஃப் கிரைஸ்ட் do நாட் ஆல்வேஸ் seem டு succeed ஆர் garner தி அப்ரூவல் ஆஃப் அதர்ஸ் ஒருவேளை நாம் எல்லா நேரத்திலேயும் வெற்றி பெறுகிறவர்களாக இல்லாமல் போகலாம் ஆளாலும் ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் தாழ்விலும் ஆண்டவருடைய தூதுவர்களாக பணி செய்கிறவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படி பணி செய்கிற போது அப்படி நாம் திருப்பணி ஆற்றுகிற போது ஆண்டோருடைய வார்த்தைகளால் வழிநடத்தப்படுகிறோம் ஆண்டவருடைய ஆற்றலால் நாம் பலப்படுத்தப்படுகிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலேயும் சரீரத்திலும் இருந்து நம்மை உறுதிப்படுத்துகிறார் அவருடைய பண்புகளை வெளிக்காட்டுகிறவர்களாக துன்பங்களின் மத்தியிலேயும் செயல்படுவதற்கு அவர் நமக்கு துணை செய்கிறார் கிறிஸ்துக்குள் அன்பானவர்கள் இந்த நாளில் நாம் ஆண்டுடைய தூதுவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இறை தூதர்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை இறை தூதுவர்கள் நற்செய்திக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இறை தூதுவர்கள் துன்பங்களின் மத்திலேயும் பாடுகளின் மத்திலேயும் கிறிஸ்துனுடைய பண்புகளை குணநலன்களை காட்டுபவராக இருக்கிறார்கள் ஆண்டருடைய இறை தூதுவர்கள் நல்வழியிலே நன்னடத்தின் மூலமாக தான் ஆண்டவருக்காக பணி செய்த பணி செய்ய உண்மையும் நேர்மையும் வழியிலே பணி செய்து ஆண்டவருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்த தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் இறை தூதுவர்களாக கடவுளுடைய திருப்பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம் கடவுள் நம்மை ஆற்றல் படுத்த காத்திருக்கிறார் தூய் ஆவியானவர்களுடைய ஆற்றலை பெற்று சிறப்பான பணி செய்ய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் நாம் அப்படிப்பட்ட பணிக்காக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே மனிதர் உங்களுடைய நற்கைகளை கண்டு இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் கீர்த்தனை நூற்று அறுபத்தி நான்காவது பாடல் ஆசையாகினேன் கோவே உனக்கு அனந்த ஸ்தோத்திரம் தேவே என்ற பாடலை பாடி ஆண்டவரை தொழுவோம் இந்த பாடலை பாடுகிற பொழுது நாம் நம்முடைய நன்றி காணிக்கையை நம் வீடுகளில் இருக்கிற உண்டியல்களிலே வைக்கலாம் அல்லது சிறப்புரைகளிலே வைத்து வாய்ப்பு வருகிறபோது போது ஆலயத்தில் வந்து படைக்கலாம்

ஜபம் செய்வோம் எல்லா மனிதருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று உமது பரிசுத்த அப்போ சிலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ பலம் நித்திய ஜீவனுள்ள கடவுளே மகத்துவம் பொருந்திய தேவருடைய சந்நிதியில் நாங்கள் செய்கிற ஜபங்களை கிருபையாய் கேட்டுள்ள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் நல்ல உலகத்திற்காக உலக அமைதிக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரசினுடைய பாதிப்பினாலே ஆண்டவரை உயிர் இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற வேளையிலே நீர் மனு குடும்பத்தின் மீது இரக்கம் பாராட்டி இந்த கொடிய தொற்று நோயிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இழந்தவர்களின் குடும்பங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நீர் அவர்களுக்கு நலனை குணத்தை தாரும் உலகம் முழுவதும் சமாதானத்தை அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இப்படிப்பட்ட பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற எல்லா மருத்துவமனைகளுக்காகவும் மருத்துவர்களுக்காகவும் மருத்துவத்தோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றுகிற தாதியர்கள் நர்சஸ் மற்றெல்லா பணிபிடைக்காரர்களுக்காகவும் நன்றி படைக்கிறோம் தன்னார்வ தொண்டர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அரசு துறையினுடைய அதிகாரிகள் ஆண்டவரே துப்புரவு பணியாளர்கள் காவலாளர்கள் போன்று எல்லாருக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீங்கள் நீங்கள் அவர்களுக்கு ஆற்றலையும் அருளையும் வழங்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே உலகை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் உடைய ஞானத்தை நீர் வழங்க பண்ணுவீராக அவர்கள் உண்மையும் ஒத்தமாய் மக்களுக்கு நன்மை செய்கிறதை முதலாக கொண்டு அவர்கள் கடமை ஆற்றுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அதே போல திருச்சபைக்காமடி சமுதிர தோற்றுடன் செலுத்துகிறோம் அன்றரை திருச்சபையினுடைய தலைவர்களுக்காக தென்னிந்திய திருச்சபையினுடைய பிரதம பேராயர் துணை பிரதம பேராயருக்காக என்னுடைய சென்னை பேராயத்தினுடைய பேராயருக்காக ஆயர்களுக்காக நற்செய்தி பணியாளர்களுக்காக அனைத்து ஊழியக்காரர்களுக்காக கிராம சபைகளிலே பணியாற்றுகிற சபை ஊழியர்களுக்காக ஆண்டவரை அருள் உரைஞர்களுக்காக ஆலய பணியாளர்களுக்காக உடைய பணியாளர்களுக்காக அப்படி சமூகத்தில் தோத்திரம் செலுத்துகிறோம் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை உண்மை ஒத்துமாய் செய்து முடி திருநாமத்திற்கு மாட்சிமை சேர்க்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய்ச்சபைக்கிறோம் இந்த வேளையிலையும் திருச்சிவினுடைய வயதான பெற்றோர்களும் அப்படி திருக்கரத்தில் வேண்டுதல் செய்கிறோம் வயது செலு செல்கிறதனால் ஏற்படுகிற பலவீனங்கள் சுகவீனங்களின் மத்தியிலே அவர்களுக்கு நீர் போதுமானவராக இருப்பீராக குறிப்பாக சுகவீனமாக பலவீனமாக இருப்பவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் அன்றவரே இந்த தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகள் தம்பி தங்கைகள் குழந்தைகள் அனைவரும் இடையே திருக்கரத்திலவை சுபிக்கிறோம் நானே பரிகாரி ஆகிய கர்த்தர் உன்னை குணமாக்கும் ஆண்டவர் நானே என்று வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் குணத்தையும் நிறைவாக தந்தர வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை மகிழ்ச்சி இல்லை என்று கண்ணீரோடு கவலையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களுக்காக அப்படி சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம் அன்றரை கத்தருக்கு காத்திருக்கள் புதுபலன் பெற்றுக்கொள்வார்கள் என்னுடைய வாக்கின்படி புதிய அருளை பெற்றுக்கொள்ள கத்தர் அவர்களுக்கு கிருவை செய்வீராக அன்பின் அல்ல ஆண்டவரே பலவிதமான கஷ்டங்களில் மத்தியிலே பணியாற்றுகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் நீர் அவர்களுக்கு போதுமானோராயிரும் எங்களை சுற்றி வாழ்கிற அன்றரை தேவை உள்ள மக்களுக்காக ஏழை எளியோருக்காக ஜபிக்கிறோம் நாங்கள் பெற்றிருக்கிற நலன்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற போது நம்முடைய திருநாம மகிமையை அடைகிறது அதை நாங்கள் புரிந்து கொண்டு இப்பொழுதும் திருச்சபையின் சார்பாக நாங்கள் செய்கிற எளிய மக்களுக்கு செய்கிற அந்த உதவிகளை நீர் ஆசீர்வத்தருளும் நாங்கள் தொடர்ந்து அதை உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு செய்கிறதற்கு நீரங்களை பலப்படுத்தி தருள வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம் இந்த நல்ல தர்ம பணிக்காக காணிக்கைகள் நன்கொடைகள் கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெறாக தனித்தனியாக ஆசீர்வு தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே தங்களுடைய படிப்பு நிமித்தமாக பணி நிமித்தமாக பிற மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக சுவைக்கிறோம் நீர் அவர்களுக்கு பக்கத்துணையும் பாதுகாப்பு ஆயிரும் வாலிப பிள்ளைகள் நம்முடைய திருக்கரத்தில் ஜபிக்கிறோம் கல்லூரிகளிலே பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுடைய திருக்கரத்தில் ஜபிக்கிறோம் சிறுவர்களை நம்முடைய கரங்களில் வைத்து வேண்டுதல் செய்கிறோம் குழந்தைகளுடைய ச கரங்களில் வைக்கிறோம் ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் பேர்பரா தனத்தின் ஆசிர்வதிப்பீராக நம்பிக்கையற்ற சூழல்களில் மத்தியிலேயும் நாங்கள் நம்பிக்கை பெற்று உமக்கென்று வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அருள் செய்வீராக அன்பின் நல்ல ஆண்டவரே இந்த வேளையில் எங்களை நம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற கல்யாணி மருத்துவமனைக்காக அவங்களுடைய பணியாளர்களுக்காக மருத்துவர்களுக்காகவும் நம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவர் தாமே அவர்கள் செய்கிற ஊழி திருப்பணிகளை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக இன்று இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தன்னார்வ தொண்டர்கள் பல பேர் ஆண்டவரை மனித நேயத்தோடு சிறப்பாக பணி செய்து வருகிறார்கள் அவர்களையும் என்னுடைய அருளால் நிறைவாக ஆசீர்வ தள்ள வேண்டும் என்று செய்கிறோம் இந்த நாளிலே சிறந்த நாட்களை நினைவுறுபவர்களுக்காக சோத்திரம் செலுத்துகிறோம் போதுமானவராயிருந்து வழிநடத்தும் எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசுக்கு மூல வேண்டுகிறோம் பிதாவே ஆமீன் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிற இடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கற்றலை கைக்கொண்டு கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு நமக்கு ஆறுதல் உண்டாக ஆண்டுடைய சமூகத்திலே சர்வலமுள்ள கடவுளை நோக்கி மனத்தாழ்மையாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் யாவரும் சேர்ந்து வேண்டிக் கொள்வோம் சர்வ வல்லமையுள்ள கடவுளே எங்கள் கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே சகலத்தையும் சிருஷ்டித்தவரே சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே தேவரருடைய நீதியுள்ள உக்கர கோபாவுக்கு நீங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் நம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாக அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம் இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம் அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம் அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு இறங்கும் நாங்கள் செய்த யாவை மது எங்கள் கர்த்தமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும் மது நாமத்து கனமும் மகிமையும் உண்டாகும் நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் மூலமாய் கட்டளையிட்டருளோம் ஆமீன் உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மணந்துரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று வாக்கு பண்ணியிருக்கிற நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுள் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்து நிமித்த நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னி தவழ்மணி விடுதலையாக்கி சகல நன்மையை நம்மை உறுதிப்படுத்த நிலை நிறுத்தி நித்திய கரையில் நம்மை சேர்ப்பாராக ஆமேன் தமிழத்தில் உண்மையாகி மறந்துரும்புற யாவருக்கும் நமது லட்சிகராகி கிறிஸ்து திருவள்ளம் பெற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள் வருத்தப்பட்டு பாரும் சுமக்கருவளை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு அழைப்பாறுதல் தருவேன் பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள் பாவைகளை ரட்சிக்கு கிறிஸ்தீஸ் உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள் எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம் நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம் அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது கத்துடைய ஜபத்தை யாவரும் சேர்ந்து பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுதப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக நம்முடி சித்த பரமண்டல செய்யப்படுகிறது போல பூமிலேயும் செய்யப்படுவதாக அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமன்றை எங்களை ரசித்துக் கொள்ளும் ராஜ்ஜியம் வல்லமையும் மகிமையும் என்று நிற்க முடியவர்களே ஆமேன் திரியக கடவுளை போற்றுவோம் உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பெரிய உண்டாவதாக கர்த்தராகிய பராபரணே பரமராஜாவே சர்வத்துக்குள்ள பிதாவாகிய தந்தையே உமை துதிக்கிறோம் உமை புகழுகிறோம் உமை வணங்குகிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தராயிருக்கிற ஒரே பரணகுமாராகியே சுகிறிசுவே கர்த்தராகிய பராபரணே பிதாவின் சுதனே உலகத்தின் பாவங்களை சுமந்து திறக்கிற தேவாட்டு குட்டியங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்து திற்கிறவரே எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்து திற்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவனாகி பிதாவின் வலது வாரிசில் விற்றுக்கிறவரே எங்களுக்கு இறங்கும் நீரே பரிசுத்தர் நீரே கர்த்தர் கிறிஸ்துவே கடவுள் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே கடவுளாகி பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர் ஆமீன் ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை பெற்று செல்வோம் எல்லா புத்திக்கும் மேலான கடவுடைய சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளை மறுபடியும் குமாரனாக நம்முடைய ஆதிரே சிசியும் பற்றி அறிவியலும் அன்பு நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாயமாகிய ஆகிய சர்வ உலை பொருந்த கடவுடைய ஆசிர்வாதம் எப்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய நிலைத்திருக்க கடவது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக சமாதானத்தோடு செல்லக் கர்த்துடைய நாமத்தினாலே ஆமீன் கீர்த்தனிலே முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் என்னை மறவா ஏசுநாதா என்ற பாடலை பாடலில் முதலாம் ரெண்டாம் மற்றும் ஆறாம் சரணங்களை பாடி நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்வோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்